வணக்கம். இன்றைய நடன அரங்கம் நிகழ்ச்சியில சுமித்ரா சுப்பிரமணியம் வழங்கும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்க்கலாம். சுமித்ராவோட குரு அவங்க அம்மா கலைமாமணி திருமதி ஜெயந்தி சுப்பிரமணியம் அவர்கள். அவங்க கிட்ட புகழ்பெற்ற கலாட்சேத்திர பாணியில் பயிற்சி எடுத்து அதுல நல்ல தேர்ச்சியும் பெற்ற ஒரு இளம் நடன கலைஞர். கலாட்சேத்திர பாணியை உருவாக்கியவர் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள். கோவில்கள்ல மட்டும் ஆடின்றிருந்த ஒரு கலை சதிராட்டம் என்ற கலையை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சதிராட்டத்திற்கு பரதநாட்டியம் என்று பெயர் தந்து கலாட்சேத்ராங்கிற மாபெரும் கலைக்கூடத்தை உருவாக்கி அதற்கென்று ஒரு தனி பாணியையும் அமைத்துக் கொடுத்தவர் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் தான். சக்தி கூத்து. தக 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 என்று ஆடுமோ, சிவ சக்தி சக்தி என்று பாடுமோ அப்படின்னு இந்த பாடல நடனத்திற்காகவே அமைச்ச மாதிரி இருக்குங்க. பக்தியோடு பராசக்தியை அம்மா என்று கூப்பிட்டாலே போதும், நம்ம துயர் எல்லாம் போய்விடும். பராசக்தியின் பராக்கிரமங்களை அபிநய வடிவில் இந்த பாடலில் பார்க்கலாம். ஜதிகளும் கோர்வைகளும் சேர்ந்த இந்த உருப்படி சக்தி கூத்து, ராகம் சிவசக்தி, தாளம் ஆதி. மாதா பராசக்தி பராசக்தி மையமெல்லாம் சொல்ல